தொண்டை வலி என்பது எல்லா வயதினருக்கும் எந்த நேரத்திலும் வரக்கூடியது. இவ்வாறு ஏற்படும் தொண்டை வலியால் எச்சிலை கூட நம்மால் விழுங்க முடியாது. சாப்பிடும் போது கூட சிரமமாக இருக்கும். சில எளிய நடைமுறைகளை பின்பற்றும் போது நாம் தொண்டை வலியிலிருந்து தப்பிக்கலாம். சுகாதாரமற்ற தண்ணீரை குடிக்கும் போது வைரஸ் தொற்றும், சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொள்ளும் போது பாக்டீரியா தொற்றும் உண்டாகிறது. இதன் அடுத்த கட்டமாக தொண்டை வறட்சி, குரல் கரகரப்பு, காய்ச்சல், மூக்கில் நீர்வடிதல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். பாக்டீரியா தொற்றால் ஏற்படும் தொண்டைப்புண் எளிதில் அடுத்தவருக்கும் பரவுகிறது. இதனால் எச்சில் விழுங்கும் போது வலி ஏற்படும். தொண்டையின் பின்சுவர் சிவந்து வெள்ளை புள்ளிகள் உருவாகும். மேலும் குளிர் காய்ச்சலும் ஏற்படும். பெரும்பாலும் சளி எச்சில் வழியாக இந்த நோய் மற்றவர்களுக்கு எளிதில் பரவுகிறது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் மசாலா டீ குடித்தால் தொண்டைக்கு இதமாக இருக்கும். மசாலா டீ என்பது மிளகு, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய் போன்றவற்றை போட்டு நன்கு கொதிக்க வைத்து பின்னர் குடிக்க வேண்டும். இவ்வாறு குடித்தால் தொண்டையில் இருக்கும் புண்கள் விரைவில் ஆறிவிடும். மேலும் இயற்கையாக கிடைக்கும் சில பொருட்கள் நம் தொண்டை புண்ணை ஆற்றுகிறது. இஞ்சி. தொண்டையில் உள்ள புண்ணிற்கு இஞ்சி மிகவும் சிறந்த ஒரு மருத்துவ பொருளாகும். இஞ்சியை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் தொண்டையில் உள்ள கரகரப்பு சில நிமிடங்களில் சரியாகி விடுவதோடு தொண்டை புத்துணர்ச்சியுடன் இருக்கும். தயிர். தயிர் உடலுக்கு அதிக குளிர்ச்சியை ஏற்படுத்தும் பொருள். தயிரை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடாமல் அறை வெப்பத்தில் வைத்து சாப்பிட்டால் தொண்டையில் ஏற்படும் வலி சரியாகிவிடும். எலுமிச்சைச்சாறு மற்றும் தேன். சிட்ரஸ் பழங்களில் ஆன்டி வைரஸ் பொருள் அதிகமாக உள்ளது. எனவே அத்தகைய பழங்களில் ஒன்றான எலுமிச்சை சாற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் மற்றும் சிறிது தேன் சேர்த்து குடித்தால் தொண்டையில் வைரஸால் ஏற்பட்டிருக்கும் புண் குணமாகிவிடும். மிளகு. காரப்பொருட்களில் ஒன்றான மிளகை உணவுடன் சேர்த்தோ அல்லது அதை தூளாக்கி தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தால் தொண்டையில் உள்ள கரகரப்பு மற்றும் புண் விரைவில் சரியாகிவிடும். இருமல் அல்லது சளி இருக்கும் போது மிளகு சாப்பிடுவது எந்த ஒரு பிரச்சனையையும் ஏற்படாமல் தடுத்துவிடும். தொண்டை புண் இருக்கும் சமயங்களில் நாவை ஊற வைக்கும் உணவுகளான புளி, ஊறுகாய் மற்றும் சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டால் தொண்டையில் அரிப்போடு வலியும் ஏற்படும். எனவே அத்தகைய உணவுகளை சாப்பிடக்கூடாது. மேலும் வினிகரில் கலந்திருக்கும் உணவுகளையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அதே போல் தொண்டையில் புண் இருக்கும் பொழுது பால் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். வறட்சியான உணவுகளை தொண்டையில் புண் இருக்கும் போது சாப்பிடக்கூடாது. இதனால் அத்தகைய பொருட்களை விழுங்குவதற்கு கடினமாக இருப்பதோடு அதிகமான வலியும் ஏற்படும். தொண்டை வலி இருக்கும் போது பிஸ்கட், தானியங்கள் போன்றவற்றை சாப்பிட வேண்டாம். தானியங்களை நீரில் ஊற வைத்தோ அல்லது சமைத்தோ சாப்பிட்டால் விழுங்குவதற்கு எளிதாக இருப்பதோடு வலி ஏற்படாமலும் இருக்கும். தொண்டையில் நோய் தொற்று இருக்கும் பட்சத்தில் இதமான சூட்டில் சுத்தமான திரவ உணவுகள், தண்ணீர், சூப் போன்றவைகளை குடிக்கலாம். இதன் மூலம் சளி மென்மையாகி எளிதில் வெளியேறும். மிதமான சூட்டில் தண்ணீர் எடுத்து அதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து தொண்டையில் படும்படி கொப்பளிக்க வேண்டும். இது தொண்டைக்கு இதமளிப்பதுடன் சளி வெளியேறவும் உதவும். இந்த மாதிரியான நேரங்களில் பேச்சை குறைப்பதும் அவசியம். அசுத்த காற்றை சுவாசிப்பதை தவிர்க்க வேண்டும். புகைப்பிடித்தலை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். காய்ச்சல், ஜலதோஷம் இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது முக்கியம். கைகளால் முகத்தை துடைப்பதை தவிர்க்கலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.